இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான நடைமுறைகள்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கைது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு காவல் அதிகாரி போயிட்டு ஒருத்தவங்க அவங்களை வந்து கைது செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து கைது ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா கைது ஆகாது. இப்போ ஒருத்தர தொட்டு அவர் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய விடாம தடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து கைது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 46 வந்து நமக்கு வந்து தெளிவா சொல்லியிருக்கு. இப்போ ஒரு பெண் குற்றவாளியை வந்து கைது செய்யும் பொழுது ஒரு ஆண் காவலர் போயிட்டு அந்த பெண் குற்றவாளியை வந்து கைது செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்ய முடியாது. ஒரு பெண் குற்றவாளியை கைது செய்யும் போது ஒரு பெண் காவலர் தான் அந்த பெண் குற்றவாளியை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து சொல்லுது. ஒரு பெண் குற்றவாளியை வந்து எந்த நேரத்துல வேணா கைது செஞ்சிடலாமா அப்படின்னு சொன்னா எந்த நேரத்தில் வேணா கைது செய்ய முடியாதுங்க. சூரிய உதயத்திற்கு முன்போ அல்லது சூரியன் மறைவிற்கு பின்போ ஒரு பெண் குற்றவாளியை வந்து கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சில முக்கியமான சூழ்நிலையில மட்டும் அவங்களை கைது செஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் மட்டும் வந்து ஒரு பெண் குற்றவாளியை வந்து எந்த நேரத்தில் வேணாலும் கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் கைது செய்யலாம், கைது செய்வதற்கான உரிமை வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் மட்டும்தான் வந்து ஒருத்தவங்களை கைது செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் செய்யலாம், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் கைது செய்யலாம். ஓ, இவங்க ரெண்டு பேரும் தான் கைது செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட மூன்றாம் நபரும் வந்து கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 43 வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து கைதை வந்து நம்ம ரெண்டு வகையாக வந்து பிரிச்சுக்கலாம். பிடியானையுடன் கைது செய்தல், பிடியானை இன்றி கைது செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. பிடியானையுடன் கைது செய்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூன்று ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை ஒருவர் செய்திருக்கிறார் என்று யூகிக்கும் பொழுது அது அவர் வந்து பிடியானையுடன் போய் தான் வந்து அவர் வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிடியானை இன்றி கைது செய்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழு ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு குற்றத்தை வந்து ஒருவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கும் பொழுது அவர் வந்து பிடியானையே இல்லாமல் போயிட்டு கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 41 வந்து நமக்கு வந்து சொல்லுது. கைது செய்யும்போது என்னென்ன மாதிரியான எப்படிலாம் வந்து போலீஸ் போயிட்டு ஒருத்தவங்களை வந்து கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை வந்து கைது செய்யும்பொழுது போலீஸ் வந்து அவர் ஒரு முழு சீருடையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருடைய பேட்ச்சில் வந்து நேம் வந்து தெளிவாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கைது செய்யும்பொழுது கைது செய்யப்படக்கூடிய நபர்கிட்ட வந்து உங்களை வந்து எந்த காரணத்துக்காக வந்து நாங்கள் வந்து கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் அதிகாரி வந்து கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கைது செஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைது செய்யப்பட்ட நபருக்கு வந்து வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்கான முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 41D ஆனது வந்து சொல்லுது. அதன்படி வந்து கைது செய்யப்பட்ட நபர் வந்து அவருடைய வழக்கறிஞரை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ள வந்து கைது செய்யப்பட்ட நபரை வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ஒப்படைக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அவரை வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 57 ஆனது வந்து சொல்லுது. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட நபர் வந்து எந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கார், பிணையில் விடக்கூடிய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காரா இல்லை பிணையில் விட முடியாத குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காரா அப்படின்ற விவரத்தை வந்து கைது செய்யப்பட்ட நபருக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 50 ஆனது சொல்லுகிறது. பிரிவு 50A என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கைது செய்யப்பட்ட நபர் எங்கு அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற விவரத்தையும் அவர் வந்து எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரத்தையும் அவர் சொல்லும் நபர்கிட்ட, அதாவது அவர் உறவினர்கள்கிட்டயோ அல்லது கைது செய்யப்பட்ட நபர் வந்து இந்த ஒரு தகவலை வந்து இவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நன்றி.